அவ்வியம் பேசேல் நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கங்கள். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலனை பார்ப்போம். 17/11/2019 முதல் 23/11/2019 வரையிலான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் 17/11/2019 மாலை 5:05 19ஆம் தேதி 11/2019 இரவு 9:22 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நிதானமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது தன்னுடைய மனதை பாதிக்கக்கூடிய செயல்கள் வந்து உங்களுக்கு நடக்குங்க. எதிர்பார்க்கிற உதவிகள் நம்மளுக்கு கிடைக்காது, ஒரு ஏமாற்றங்கள் கிடைக்கும், நிறைய கஷ்டப்படுவோம், அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்காது. குறிப்பாக இந்த வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தன்னுடைய மேலதிகாரிகிட்ட ரொம்பவே கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியது வரலாம். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தன்னுடைய பணியில் நிறைய இடையூறுகள் வரலாம். கோர்ட்டு, வம்பு, வழக்கு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான ஒரு மன உளைச்சலையும் பார்க்கலாம். வம்பு வழக்குகள் இழுத்தடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம். இந்த தனுசு ராசிக்காரங்க 17/18/19 இந்த நாட்களில் கூடுமான வரைக்கும் புதிய முதலீடுகளை கொஞ்சம் தவிர்த்துருங்க. வெளியூர் பயணங்கள் செல்வதையும் தவிர்த்துருங்க. பொறுமையாக நிதானமாக தன்னுடைய அன்றாட பணிகளை மட்டும் நிதானமாக செயல்படுவது நல்லது. அதே போல் 20ஆம் தேதி 21/22/23 கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் இருந்த மன உளைச்சல்கள் நீங்கி ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. 20/21 உங்களுடைய ராசிநாதன் குரு அற்புதமான ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அதாவது சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அல்லது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தீருங்க. எதிர்பார்க்கிற சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம். வேலையில் இருந்த அலைச்சல்கள் அல்லது சங்கடங்கள் நீங்கி மனம் கண்டிப்பாக தெளிவு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 12ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் இருந்து செயல்படுத்துறது தன்னுடைய எதிரிகளால் சில சங்கடத்தை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்க. ஆனால் 19ஆம் தேதியில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது 21/22/23 நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியுங்க. தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக பார்க்கலாமுங்க. அந்த 22/23 புதிய முதலீடுகளை தாராளமாக நீங்கள் போடலாம். அப்போ நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். உங்களுடைய ராசியில் கிரக நிலை கணக்கில் பார்த்துட்டோம்னா ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய சிக்கல்களையும் பிற்பகுதி யோகத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே மட்டும் கடுமையான வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துரு. கொஞ்சம் விட்டு கொடுத்து அல்லது அனுசரித்து செல்வது ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. மனம் அமைதியாக இருக்க மகேஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள். கொஞ்சமான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இருப்பினும் கூட வார இறுதி நாட்களில் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் பார்க்க முடியும் நம்ம சொல்லியிருக்கிறோம். தன்னுடைய குழந்தைகளால் மனம் ஒரு குதூகூலத்தை உங்களுக்கு உற்சாகத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. நல்ல ஒரு வளர்ச்சியும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆதாய பலன்களை தெரிந்து கொள்ள இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவ்வியம் பேசியல் சேனலை. பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் செய்யவும்.